காலையில் எழுந்திரிச்சோடனே ஒரு பயிற்சி முறை, நல்ல நுரையீரலில் இருக்கிற சளியெல்லாம் வெளியில் எடுக்கிற மாதிரி சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் சாப்பிட்லாம். சாப்பிட்டுட்டிங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துலேயே தூக்கம் வந்துடும். நம்ம வந்து ஜிம்முக்கு போகணும், அதுக்கு போகணும், இதுக்கு போகணும்லாம் அவசியம் இல்லை. இந்த உணவு முறையை கடைப்பிடிச்சாவே போதும். வெறுதுன்னா காலையில் 2 பல் உரித்து சாப்பிட்டிங்கன்னா, ஜீரகம் ஓமம் போட்ட தண்ணியை குடிச்சிட்டு வந்தோம்னா, ஒரு சோம்பேறித்தனமான தூங்கிக்கிட்டே இருக்கணும் போல் இருந்தால் நல்லாயிருக்கும் போல் இருக்கும். இது மாதிரி இருக்கிறதுக்கு என்ன பண்ணால், இதை நீங்கள் காலையில் எழுந்திரிச்சோடனே இந்த குளிர்காலத்தில் செய்யணும். இப்போ உங்கள் எண்ணங்களுக்கு, உங்கள் எண்ணங்களுக்கு எவ்வளோ வலிமை இருக்குது அப்படிங்கிறத ஒரு சாம்பிள் காட்டுறேன். சார் வணக்கம். சார் எப்படி சார் இருக்கீங்க? நல்லா. ஓகே சார், உங்களை பற்றி அறிமுகம் தேவையில்லை, இருந்தாலும் புதுசாக பார்க்குற நேயர்களுக்காக நீங்கள் அறிமுகப்படுத்திங்க சார். என் பேர் சுரேஷ், வருமகலை நிபுணர். இப்போ முசர்லேயும் சென்னையிலையும் இருக்கிறேன், ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கிறேன். ஓ சூப்பர் சார். சார் இப்போ பார்த்தீங்கன்னா பனிக்காலம், அதாவது குளிர்காலத்தில் வந்து இந்த காலையில் பயங்கர பனியாக இருக்குது. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அது ஒத்துக்காதனால சளி பிடிக்குது, வீசிங்கு, ஃபீவரு, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் பாதிக்கப்படுறாங்க. ஸோ இந்த மாதிரி டைமில் நம்ம உடலை வந்து எப்படி நம்ம பாதுகாக்கணும்? அதாவது நம்ம உடம்பு உள்ள முக்கியமான உறுப்பு பார்த்திங்கன்னா, இந்த குளிர்காலத்துக்கு நுரையீரல், நுரையீரலை நல்லா சேஃப்டியாக வச்சுக்கணும். உள்ள எப்படி இருந்தாலும் உள்ள சளி இருக்கும், அதை நம்ம ஃபஸ்ட்டு அகற்றணும். அதை அகற்றணும்னா ஒரு சில பயிற்சி முறைகள் இருக்குது. அந்த நம்ம பயிற்சியை நம்ம செய்ய செய்ய என்ன ஆகும்னா, உள்ள கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிறதுலாம் வெளியில் வந்துடும். அதுக்கு உண்டான கஷாய முறைகள் இருக்குது, நம்ம வீட்லேயே வச்சு குடிச்சிக்கலாம். குடிச்சிக்கிட்டு இந்த பயிற்சியும் இதுவும் நீங்கள் செஞ்சிங்கன்னா உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். இது எப்படின்னா தொற்று, இப்போ உங்களுக்கு சளி பிடிச்சிருக்கும் வச்சுக்கோங்க, சளியோடு நீங்கள் ஏண்ட பேசுறீங்க, அந்த சளியை 2 நாளில் எனக்கும் ஒட்டிக்கும். இன்ஃபெக்ஷன் ஏன்னா எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா, அதனால தான் வந்து கைக்குட்டை இது மாதிரிலாம் வச்சுட்டு போயிடுது. இப்போ யாரும் அதெல்லாம் யூஸ் பண்ணுறதே இல்லை. ஃபீவராக இருந்தால் முன்னெல்லாம் போய் ரெஸ்ட் எடுப்பாங்க, ஒரு 3 நாளைக்கு ரெஸ்ட் எடுப்பாங்க. இப்போலாம் யாரும் ரெஸ்ட் எடுக்கிறது இல்லை, வந்தோடனே இல்லையா அப்படியே தான் எல்லாம் வராங்க போகிறாங்க. ஒரு மாத்திரையை போட்டு. ஆமாம், அதுக்கு நம்ம ஒன்று யாரையும் ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ ட்ராவல் பண்ணுறோம், எல்லா இடத்துக்கும் போகிறோம் வரோம் அப்படிங்கும்போது அதெல்லாம் இப்போ சகஜமாக ஆகி போயிடுச்சு. இருந்தாலும் உங்களுக்கு 3 நாளைக்கு இருந்தது, அடுத்து எனக்கு 3 நாளைக்கு கண்டிப்பாக வரும். இது இப்போ இதுக்கு மாத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா, காலையில் எழுந்திரிச்சோடனே ஒரு பயிற்சி முறை, நல்ல நுரையீரலில் இருக்கிற சளியெல்லாம் வெளியில் எடுக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணணும். அதை க்ளீன் பண்ணிட்டாவே போதும். ரெண்டு அதாவது அதிக நேரம் நீங்கள் செலவழிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு 2 நிமிஷம் செலவழிச்சிங்கன்னா போதும். ஒரு 2 நிமிஷத்தில் 2 நிமிஷத்தில் உள்ளே இருக்கிறதெல்லாம் வெளியில் வந்துடும். சூப்பர் சார். அது என்ன, அது மின்னமேலும் வராமல் இருக்கிறதுக்கும் நம்ம ப்ரிவென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு சின்னது பாருங்கள், இப்போ நான் சொல்கிறேன், இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள், உடனே உங்களுக்கு ஒரு ரிசல்ட்டு தெரியும். உங்கள் உள்ளுக்குள்ளே இருக்க லங்கில் இருக்கிறது தான் வெளியே வந்துடும். நல்ல ஒரு மூச்சை ஒரு 3 தடவை இழுத்து விடுங்களேன். கை ரெண்டு அப்படியே மேலே தூக்குங்களேன், தூக்கிட்டு அப்படியே மூச்சை வேகமாக விடுங்களேன். இது மாதிரி ஒரு 21 முறை விட்டிங்கன்னா போதும், மூக்கு நுரையீரல் எல்லாம் வெளியே வந்துடும். நுரையீரல் வெளியே வந்துடும். நுரையில் இருக்க ஊடிய சளிகள்லாம் வெளியே வந்துடும். பயந்துட்டேன் கொஞ்சம் நேரத்தில். இதை நீங்கள் காலையில் எழுந்திரிச்சோடனே இந்த குளிர்காலத்தில் செய்யணும். செஞ்சிங்கன்னா மூக்கில் உள்ளது, தொண்டையில் உள்ளது, நெஞ்சில் உள்ளது எல்லாம் வெளியே வந்துடும். ஆனால் ஒரு ஃபஸ்ட்டு டைம் செய்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் செஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூளையெல்லாம் சுறுசுறுப்பாயிடும். ஓ சூப்பர், சுலபமான வழி தான். ஆமாம், இது எளிதில் செய்யக்கூடியது. இதை செஞ்சு முடித்தோடனே நம்மளுக்கு ஒரு ஆக்சிஜன் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு பயிற்சி முறைகள், அது எளிதானது. 1 நிமிஷம் செஞ்சால் போதும். ஒரே 1 நிமிஷம் கேட்பாருங்க, நல்லா அப்படி உட்காந்து நிமிந்து உட்காந்துக்கிட்டு நல்லா வயிற்றையும் மூக்கையும் சேர்ந்தாப்பில் வெளியே விட்டிங்கன்னா போதும். காற்றை மட்டும் கேட்பாருங்க, இது மாதிரி ஒரு 21 டைம்ஸ் விட்டிங்கன்னா போதும், நெஞ்சு ஃப்ரீ ஆகிடும். ஓ
வீடுங்களா இப்போ இன்ன அண்ணன் இனிமேல் சேர விடாமல் பார்க்கறதுக்கு அது ஒரு கஷாயம். அது என்ன கஷாயம் சார்? காலையில் சின்னவங்களாக இருந்தால் 11 மிளகு நல்லா 1-2 தட்டி ஒரு 200 தண்ணி வச்சு அதில் சுண்டை வச்சு 100 எம்எல்ஆ வச்சு காலையில் இந்த பயிற்சியை செஞ்சுட்டு குடிக்கணும். குடிக்கணும். பெரியவங்களாக இருந்தால் 18 வயசுக்கு மேலே வந்தால் 21 மிளகு. இதை குடித்தாங்கன்னா அதே மாதிரி தட்டி போட்டு நல்லா கொதிக்க வச்சு 200 எம்எல் வச்சு 100 வச்சு குடித்தாங்கன்னா தொடர்ச்சி குடித்தாங்கன்னா எந்த நோயுமே வராது. அது காய்ச்சல் இருக்கவங்களாம் குடித்தா காய்ச்சல்னா சட்டுன்னு இறங்கி போயிடும். ஏன்னா மிளகுக்கு அப்படி ஒரு மருத்துவ குணம். ஏன்னா நம்ம ஏற்கனவே ஜூஸ் மெத்தடு ஹெல்த் டிப்ஸ்லாம் பார்த்துருக்குறோம். அது ஜென்ரலாக வரக்கூடியது. இப்போ வந்து பர்டிகுலராக அந்த ப்ராப்ளத்துக்கு உண்டான கூடியது. இந்த கஷாயம் குடிக்கும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே புதுசாக குடிக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். 2 நாள் குடித்து பழகிட்டிங்கன்னா அது ஈஸியாக மாறிடும். தொடர்ந்து நீங்கள் ஒரு 3 நாள் குடிச்சிங்கனாவே போதும், உள்ளே இருக்கிறதெல்லாம் எல்லாம் அறுத்துக்கிட்டு வந்துடும். சூப்பர் சார், சுலபமான வழி தான் சார். ஏன்னா அதை இதை குடிக்கணும் அவசியமே இல்லை. ஏன்னா அந்த மிளகு சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் தட்டி போட்டு கஷாயமாக குடிக்கும்போது வேறு எதுவுமே செக்கக்கூடாது. ஒரு 18 வயசுக்கு மேலே இருக்கவங்களும் 21 மிளகு போட்டு 1-2 அதை தட்டி 200 எம்எல் தண்ணி வச்சு அதை 100 சுண்டை வச்சு குடிச்சா போதும். வெறும் தண்ணி மிளகு மட்டும் அவ்வளோதான். மிளகு குடிநீர் இதை குடிச்சிட்டு இந்த பயிற்சியை செஞ்சுட்டு இதை குடித்தா போதும், ஜம்முன்னு இருக்கும். சூப்பர் சார், ரொம்ப சுலபமான வழி. இது குளிர்காலத்துக்கு ஏற்றது. உடம்புல எந்த விதமான இதுவும் வராது. ஓ சூப்பர் சார், உடம்பு அதுக்கு தகுந்தமான இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணி கொடுக்கும் உடம்பு. ஓகே, ஏன்னா இவர் சார் சொன்னதை கேட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி குளிர்காலத்துக்கு வந்து சார் சொன்ன விஷயங்கள் ரொம்பவே முக்கியமான விஷயங்கள். ஏன்னா நிறைய குழந்தைகளும் சரி பெரியவங்களும் சரி இந்த மாதிரி சம்மர் காலம் அதாவது பனி காலத்தில் வந்து ரொம்பவே பாதிக்கப்படுறாங்க. மூச்சு பயங்கரமாக வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, சளி பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி விஷயங்களில் பாதிக்கப்பட்டிருக்கவங்க சார் சொன்னதை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம உடலை வந்து எப்பயுமே ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். ஓகே சார், பனி காலத்தில் வந்து நம்ம உடலை ஐ மீன் அந்த சளியிலேருந்து எப்படி நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லிட்டீங்க. நம்ம உடலை சீராக வச்சுக்கிறதுக்காக ஏதோ வழி இருக்குங்களா? இப்போ நம்ம காலையில் இது சாப்பிட்றோம் இல்லைங்களா, அதை இது இப்போ நம்ம ஆஃபீஸ் போகும்போதெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா நல்ல ஜீரகம், ஜீரகம் ப்ளஸ் ஓமம் போட்டு நல்லா கொதிக்க வச்சிடணும். இது ஒரு ஸ்பூன் அது ஒரு ஸ்பூன் போட்டு கொதிக்க வச்சு நல்ல இது மாதிரி வாட்டர் பாட்டிலில் போட்டு வச்சுக்கணும். போட்டு வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணிக்கணும், ஆஃபீஸ் போகும்போது எடுத்துகிட்டு போயிடணும். இந்த தண்ணியை தான் காலையிலேருந்து குடிச்சிட்டு வரணும். ஓ, நம்ம நார்மல் தண்ணி குடிக்கிறதுக்கு? ஆமாம், ஜீரகம் ஓமம் போட்ட தண்ணியை குடிச்சிட்டு வந்தோம்னா செரிமான தொந்தரவே இருக்காது, மலச்சிக்கலும் இருக்காது, நல்ல பசியை தூண்டும், உடம்புக்கு நல்ல ஒரு உற்சாகம் கிடைக்கும். இதை நம்ம ஹெர்பல் ஹெர்பல் தண்ணி நம்ம சாதா தண்ணியில் குடிக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆர்வா தான் குடிக்கிறோம். ஆர்வாவில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிஹெச் வேல்யூ இருக்குன்னா கம்மியாக தான் இருக்கும். இதெல்லாம் குடிச்சிங்கன்னா நல்ல உற்சாகமாக இருக்கும், பிஹெச் வேல்யூ நல்லா ஏறிடும். ஓகே, நல்ல ஒரு நல்ல விதவிதப்பான தண்ணி குடிச்சிங்கன்னா உடம்பு நல்லா சீராக வச்சுருக்கும். அதனால தான் சீராக வச்சுருக்கனால தான் ஜீரகம் சீர் ப்ளஸ் ஆகும் ஈரகம், அதை நம்ம பயன்படுத்துகிறோம். இந்த ஓமம் மூண்டுக்கும் போது நல்ல இந்த இதுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் பண்ணும். இந்த நம்ம சளிக்கு இதெல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் நல்லா பண்ணும். இதை நம்ம குடிக்க குடிக்க என்ன ஆகுனா உடம்புக்கு நல்ல உற்சாகம் கிடைக்கும். ஓகே சார், இதை நம்ம இப்போ நம்ம ரெகுலராக வேண்டுக்கு இதெல்லாம் பயன்படுத்திக்கணும். ஏன்னா கண்ட கடைய தண்ணியை நம்ம வாங்கி குடிக்கும்போது தொண்டைக்கு ஒரு மாதிரியாக இன்ஃபெக்ஷன் ஆகும், அப்புறம் இது கிளைமேட் வேறு, இது மாதிரிலாம் இருக்கிறதுக்கு நம்ம இதெல்லாம் கொஞ்சம் கையில் போகும்போது எடுத்துகிட்டு போயிட்டோம்னா நல்ல உடம்புக்கு நல்ல உற்சாகமாக இருக்கும். கண்டிப்பாக கண்டதாக வெளியில் சாப்பிட வேண்டியதுக்கு நம்ம கையிலே வச்சுக்கிட்டோம்னா நம்மளதே எதாக இருந்தாலும் ஒன்றும் பண்ணாது. கண்டதாக சாப்பிட்டாலும் நம்ம இந்த தண்ணியை குடித்தோம் ஒன்றும் பண்ணாது, டைஜஷன் ஆகிடும். ஆமாம், சூப்பர் சார், சூப்பர். எல்லாம் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே நீங்கள் வந்து ஒவ்வொரு. ஆமாங்க, ஏன்னா இன்றைக்கி எப்படியா இருந்தாலும் நம்ம சொன்னாலும் வெளியில் போனோன்னா நம்ம மனசு மாறிடும். கண்டிப்பாக சார், அவங்க சாப்பிடும்போது நம்மளுக்கு ஒன்று சாப்பிடணும் ஒரு ஆசை வரதான் செய்யும். அதுக்குன்னு ஆசையை நம்ம அடக்க முடியாது, 1-2 சாப்பிட்டு தான் ஆகணும். நம்ம எதை நிறையா சாப்பிட்றோமோ இல்லையோ குறைச்சிக்கிட்டு 1-2 நாள் சாப்பிடணும். இப்போ வெளியில் போகிறோம், கம்பல் பண்ணி டீ குடிக்க வராங்க, வாங்கணும் கூப்பிட்றாங்க, வராமல் இருக்க முடியாது. அதான் நம்ம கம்முன்னு இருந்தாலும் பரவாயில்ல, ஒன்று சாப்பிடு, ஒரு நாளைக்கு தானே ஒன்றும் பண்ணாது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதுக்கோசரம் தான் இதை நம்ம சாப்பிட்டுக்கணும். கண்டிப்பாக, கண்டிப்பாக சார், சூப்பர் சார். ஓகே சார், உடல் சீராக இருக்கிறதுக்கு சொல்லிட்டீங்க, இதே மாதிரி நம்ம இப்போது அன்னைக்கு ஃபுல்லாகவே நம்ம உற்சாகமாக இருக்கணும். இப்போ நம்ம வந்து அந்த சளின்னு தொந்தரவு வந்துச்சுனாவே உடம்பு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மாதிரி டயர்டாகவே இருந்துக்கிட்டு இருக்கும். வேலைக்கு போகிறதாலும் சரி வீட்டில் இருந்தாலும் சரி ஒரு சோம்பேறித்தனமான தூங்கிக்கிட்டே இருக்கணும் போல் இருந்தால் நல்லாயிருக்கும் போல் இருக்கும். இது மாதிரி இருக்கிறதுக்கு என்ன பண்ணால் பிளாக் பூஸ்டர், நம்ம பழைய காலத்து சுக்கு மல்லிகாப்பி பிளாக் பூஸ்டர்,
அது பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் சாப்பிட்ணும். அந்த வெளியில் விற்கிறத வாங்கி சாப்பிடக்கூடாது. நல்ல ஃப்ரெஷ்ஷான ஒரு இஞ்சி, இஞ்சி இல்லைனா சுக்கு, சுக்கு போட்டுக்கலாம். நல்லா சுக்கை நல்லா தட்டி போட்டு நல்லா அதோடு சேர்த்து கொஞ்சோடு வர கொத்தமல்லி போட்டு நல்லா பனை வெல்லம் இல்லைனா அச்சு வெல்லம் இல்லைனா நாட்டு சக்கரை இது மூணில் எதுவும் ஒன்றும் போட்டு நல்லா கொதிக்க வச்சு குடித்தாங்கன்னா, காய்ச்சல் இருக்கிறவங்க சளி இருக்கிறவங்க இதை குடித்தாங்கன்னா அவ்வளோ உற்சாகமாக இருக்கும் உடம்பு. ஓ, ஏன்னா நம்ம கடையில் விற்கிற அந்த சுக்குமல்லி காப்பி குடிக்கவே கூடாது. அது ஆமாம், நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஒவ்வொரு வேலைக்கும். இது முக்கியமான குறிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ரொம்ப நாள் நோய்வாய்ப்பட்டு இருக்காங்க பாருங்கள், படுத்த படிக்காருங்க, அவங்களுக்குலாம் இதை கொடுத்தீங்கன்னா நல்லா உற்சாகமாக இருக்கும். ஏன்னா நம்ம இந்த இதில் வந்து அவ்வளோ கண்டென்ட் உள்ள இருக்குது. அந்த ஃப்ரெஷ்ஷாக போடுற சுக்கு, கொத்த வர கொத்தமல்லி, பனை வெல்லம், இது மூணும் பார்த்திங்கன்னா எல்லா விதமான சத்துக்களும் அதில் நிறைஞ்சிருக்கு. இதை குடிக்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஆதி காலத்தில் இதான் நம்ம குடிச்சிட்டு இருந்தோம். எல்லாத்து வீட்லேயுமே பால் காப்பி, வசதியான உள்ளவங்க தான் பால் காப்பி குடிப்பாங்க, வசதி இல்லாதவங்கெல்லாம் சுக்கு மல்லி காப்பி தான் குடிப்பாங்க. ஆனால் வசதி இல்லாதவங்க சுக்கு மல்லி காப்பி ஆரோக்கியமாக இருந்தாங்க. ஆ, ஆரோக்கியமாக இருந்தாங்க கண்டிப்பாக. இந்த பாலுங்கிறது பார்த்தீங்கன்னா கலப்படம் அப்படி இப்படின்னு வந்துடுறதுனால, இது பாக்கெட் பால் அது இதெல்லாம் இருக்கிறதுனால இதுதான் வந்து ஒரிஜினல். இதை குடித்தாவே போதும், உடம்பு அவ்வளோ உற்சாகமாக இருக்கும். ஏன்னா வேலை வைக்க போயிட்டு வரவங்க சாப்பாடே தேவைப்படாது. வயல்வெளியில் செய்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சுக்குமல்லி காப்பி தான் உற்சாகம் போகணும். இதை குடித்தாவே போதும், நல்லா வேலை செய்வாங்க. இந்த விவசாயிகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வேலை செஞ்சுருக்கும் போது இதை கொடுத்தா போதும், ஒரு மணி வரைக்கும் அவங்களுக்குலாம் பசிங்கிறதே இருக்காது. ஏன்னா வேலையில் சுறுசுறுப்பாக அவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்கும். இது அப்படி ஒரு அருமையான பானம். இது எதுக்கு இதெல்லாம் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இதெல்லாம் நோய் வாய்ப்பட்டு இருக்காங்க பாருங்கள் இப்பையும், அவங்களுக்கெல்லாம் இதை குடித்தாங்கன்னா சீக்கிரமாக ரெக்கவர் ஆகிடுவாங்க. இது இயற்கை மாமருந்து, இதெல்லாம் நம்ம சாப்பிடணும் அடிக்கடி. ஏன்னா இப்போ கடையில் இருக்கிறதா அவங்க வந்து கண்டா தான் போடுவாங்க, நம்ம என்னென்னு பார்க்க முடியாது. நம்ம வீட்டில் செய்யும்போது எதாக இருந்தாலும் ஆரோக்கியம் சார். நம்ம எதா இருந்தால் வெளியில் சாப்பிட்றத விட வீட்டிலேருந்து கொண்டு போய் சாப்பிட்டோம்னா உடம்புக்கு ஒன்றும் பண்ணாது கண்டிப்பாக சார். இதுதான், ஏன்னா அவங்க வெளியால் இருக்கிறவங்க எப்படி செஞ்சாங்க எது செஞ்சாங்கன்னு யாருக்கும் தெரியாது. நம்ம வீட்டில் இருக்கும்போது ஆரோக்கியமாக நல்லதாக இருக்கணும்னு நினச்சி செய்வாங்க. கண்டிப்பாக அதுபோது அந்த நல்லதாக இருக்க நினைக்கிறதுக்கே வந்து உடம்புக்கு ஆரோக்கியம் வந்துடும். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். உடம்புல வந்து நம்ம நினைக்கிறதுக்கு என்ன பலன் இருக்குது அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா? பார்த்துடலாம். இப்போ உங்கள் எண்ணங்களுக்கு, உங்கள் எண்ணங்களுக்கு எவ்வளோ வலிமை இருக்குது அப்படிங்கிற ஒரு சாம்பிள் காட்டுறேன். நீங்கள் உற்சாகமாக அதை நீங்கள் நினச்சோன்னே ஒன்று ஒன்று நினைக்க சொல்கிறேன், அதோட வைப்ரேஷன் பாருங்கள் உங்கள் உடம்புல எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா கண்ணை மூடிக்கிங்க, நல்லா கையை நீட்டுங்களேன், சும்மா நேரம் ஒரு கையை மட்டும் நீட்டுங்க. ஒன்றும் இல்லை, நான் இப்போ கொடுக்குறேன் சாவி கொத்து. இந்த சாவி கொத்து உங்கள் கையில் வைக்கிறேன். வெயிட்டாக இருக்கா இல்லையா? இல்லை சார். இல்லை, அப்படியே கண்ணை மூடிட்டு ஒரு மூச்சு நல்லா இழுத்து விடுங்களேன். இப்போ நான் அந்த வச்சுருக்க பொருளில் உங்கள் கவனத்தை வைங்களேன். இது எனக்கு வெயிட்டாக இருக்குது, இது எனக்கு வெயிட்டாக இருக்குன்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே இருங்களேன். அப்படியே சொல்லிக்கிட்டே இருங்க, சொல்லிக்கிட்டே இருங்க, நல்லா சொல்லிக்கிட்டே இருங்க. ஒரு நிமிஷம் வரைக்கும் சொல்லுங்க. இப்போ இந்த பொருள் உங்களுக்கு கனமாக இருக்கு. ஆமாம் சார். ரொம்ப கணக்குதா? அப்படியே கீழே இறங்குது. ரொம்ப வெயிட்டாக இருக்குதா? ம், கண்ணை தொடங்க. இப்போ வச்சிருக்கிறது சாவி தான். உங்கள் கையில் இருந்த வெயிட் எவ்வளோ இருக்கும்? ஒரு அரை கிலோ வீட்டு இருக்குமா? இதுதான் உங்கள் மனசு. என்ன சார் சொல்கிறீங்க? நம்ம என்ன எண்ணுறோமோ அதுதான் நடக்குங்கிறதுக்கு இதுதான் உதாரணம். ஓ, புரியுது புரியுது. நம்ம பொழுதுனைக்கு என்னத்தை நினைக்கிறோம்? நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குது, உடம்பு சரியில்லை, வலியாக இருக்குது, வேதனையாக இருக்குதுன்னு இப்படி நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா அந்த வலி நம்மளை விட்டு போகவே போகாது. ஓகே ஓகே, புரியுது. ரைட்டுங்களா? இப்போ ஒரு மூணு சுவாசம் நல்லா இழுத்து விடுங்களேன். இப்போ பாருங்கள், நான் சொல்கிறத மட்டும் அப்படியே மனசுக்குள்ள நினைங்களேன்.
நான் அன்பானவன், நான் ஆரோக்கியமானவன், நான் திறமைசாலி, நான் புத்திசாலி, என் உடல் முழுவதும் ஆரோக்கியமாக இருக்குது, என் உடல் முழுவதும் ஆரோக்கியமாக இருக்குது, என் உடல் முழுவதும் ஆரோக்கியமாக இருக்குது. அப்படியே நினச்சிக்கிட்டே இருங்களேன், அப்படியே கண்ணை திறங்களேன். உங்கள் உடம்புக்குள்ளே எப்படி இருக்கு? நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்துச்சா? எந்த ஒரு நல்ல ஒரு உற்சாகமாக இருந்ததா? இருந்துச்சு சார். இதே மாதிரி நம்ம டெய்லி இருக்கலாம் இல்லையா? இருக்கலாம் சார், நிச்சயமாக. இதை செஞ்சால் டெய்லி இருக்கலாம், கண்டிப்பாக. நல்லது நினச்சோம்னா நல்லது நடக்குங்கிறது இதுதான். இது ஒரு நம்ம வந்து இதெல்லாம் வந்து நம்ம அதிகமாக நினைக்கக்கூடிய வார்த்தைகள், பேசுகிற சொற்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவாக தான் பேசுவோம். அதுதான் எண்ணங்களை மாற்றுறது. இது மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை, அதுக்கு தான் நல்ல விஷயங்களை கேட்கணும், நல்ல விஷயங்களை பார்க்கணும், நல்லதை படிக்கணும், நல்லவங்க கூட பழகணும். கண்டிப்பாக. நிறைய பேர் என்னம்னா இந்த நெகட்டிவாகவே விரகத்தியாகவே பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்க கூடலாம் பேசக்கூட கூடாது. பேசினாங்கன்னா அவங்களது நம்ம குணம்லாம் ஒட்டிக்கும். இந்த அடுத்தவங்கள பற்றி குறையாக சொல்கிறது, அடுத்தவங்கள பற்றி தப்பாக சொல்கிறது, எது செஞ்சாலும் ஒரு செயலில் ஒரு கருத்து இருக்கும். அந்த கருத்து நம்மளுக்கு பிடிச்சிருந்தா ஏற்றுக்கணும், இல்லைன்னா விட்டுட்டு போடணும். அடுத்தவங்கள குறை சொல்லக்கூடாது. நம்மக்கிட்ட 1000 குறை இருக்கும். கண்டிப்பாக. ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சில பேர் அவங்க அது செஞ்சது தப்பு, இதை செஞ்சது, நம்ம 1000 தப்பு செய்வோம், அது நம்மளுக்கு தெரியாது. அடுத்தவங்க செய்கிறது தான் தப்போம். ஏன்னா நல்ல மனசு இருந்ததுன்னா நல்லது நடக்கும். இதுக்கு தான் வந்து இதை தான் சே சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. நல்லது நினை, நல்லதை பேசு, நல்லவங்க கூட பழகு, நல்லதையே நினை. இதெல்லாம் இதுதான், இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னாவே உங்கள்கிட்ட எந்த நோயுமே வராது. கண்டிப்பாக. இதெல்லாம் சிம்பிளான மெத்தேடு. நம்ம முன்னோர்கள் செய்த இதெல்லாம் கலை. நம்ம பார்த்திங்கன்னா டெய்லி நல்ல எண்ணங்களை சிந்திக்கணும். அப்துல் கலாம் சொன்ன மாதிரி, கனவு காணுங்கிற மாதிரி நல்ல எண்ணங்களை சிந்திக்கணும், நல்ல புஸ்தங்கள் படிக்கணும். புஸ்தங்கள் படிக்க படிக்க வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத சிந்தனைகள்லாம் குறைஞ்சிரும். நம்மளை நம்ம அறிவை வளர்த்துக்கணும் அப்படின்னா தேவையானதெல்லாம் நம்ம கேதர் பண்ண ஆரம்பிக்கணும். தேட ஆரம்பிச்சிட்டாவே அது நம்மளுக்கு வழிவகுத்து கொடுக்கும், அப்படியே பாதையை காட்டிகிட்டே போகும். டைம் பாஸ் பண்ணணும்னா நல்ல புஸ்தகங்கள் படிக்கலாம், மனதை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு நல்ல காற்று வாங்கலாம், இசை கேட்கலாம். இது மாதிரி நல்லதை செய்யும் போதும்போது கெட்ட எண்ணங்கள், கெட்ட அடுத்தவங்களை குறை சொல்லுங்கிற எண்ணமே குறைஞ்சிரும். நம்ம இதுதான் நம்ம முன்னோர்கள் சொன்னதெல்லாம் கடைப்பிடிக்கணும். இதை நம்ம பண்ண என்ன ஆகும்னா நம்ம மனசுக்கு நல்ல தூய்மை அடைஞ்சிரும். அது மாதிரி தேவையற்ற சிந்தனைகள் வராது, கெட்ட பழக்கங்கள் அடிமை எதுவும் வேறு எதுக்கும் வந்து அடிமையாக மாட்டோம். நல்ல நல்ல உணவு சாப்பிடும்போது நல்ல ஆரோக்கியம் இருக்கும், நல்ல தூக்கம் இருக்கும். இதெல்லாம் நல்ல சிந்தனைகள் இருந்துனாவே உடல் ஆரோக்கியத்துக்கு வந்துடும். நிச்சயமா சார், நிச்சயமா. ஓகே. இது அதனால தான் வந்து காலையில் எழுந்திரிச்சு இதெல்லாம் செய்ய சொல்கிறது. ஓகே சார், சூப்பர் சார். சார் வந்து நல்லதே நினை, நல்லதே நடக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னார். சார் சொன்ன விஷயங்கள் கூட நமக்கு நல்ல நல்ல விஷயங்களாக கொடுத்துருக்கிறாரு. ரொம்ப சந்தோஷம் சார். சார் உங்ககிட்ட இன்னொரு கேள்வி, அதாவது நம்மளை வந்து நோய் தொற்று, எந்த ஒரு நோய் தொற்றும் பாதிக்காமல் இருக்கணும், அதுக்கு நம்ம எந்த மாதிரியான உணவுகள் எடுத்துக்கலாம் சார்? நம்ம உணவில் அஞ்சரப்படி தாங்க. நம்ம சமையல்கட்டில் இருக்கிற உணவு தான் நம்மளுக்கு மருந்து. நம்ம உடம்புக்கு நல்லா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நல்ல வெள்ளை பூண்டை சாப்பிட்டுக்கலாம், இஞ்சி, ஆனியன், சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் இது மூணும் நம்ம ரெகுலராக அதிகம் எடுத்துக்கும் போது உடம்புக்கு அவ்வளோ உற்சாகம் வரும், தேவையில்லாதெல்லாம் கரைஞ்சிரும் உடம்புல. எப்படி உடம்பு ஏற்றவே கூடாது. சும்மா வெறுமனா வந்து நீங்கள் இஞ்சியை வந்து சாப்பாட்டில் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா தேனில் ஊற வச்சும் சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த வெங்காயமும் பூண்டும் மட்டும் வெறுதாக சாப்பிடணும். வெறுதான்னா காலையில் 2 பல் உரித்து சாப்பிட்டிங்கன்னா, சாப்பிட்டுட்டு அதோட சேர்த்து வெங்காயம் 2 சாப்பிட்டிங்கன்னா போதும். ஒரு மாதிரி தகட்டாது சார். 2 தானே சாப்பிட சொல்கிறோம், சாப்பிட்டுட்டு வெந்நீர் கொஞ்சம் குடிச்சிருங்க, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இது 2 பூண்டும் 2 வெங்காயமும் சாப்பிட்டுட்டு வந்தால் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி கூடுறோம், உள்ளதில் கெட்டதெல்லாம் கரைச்சிரும். நம்ம ஆதி காலத்தில் சாப்பிட்டது தான், பழைய சத்துக்கு என்ன தடிச்சிட்டு சாப்பிட்டோம்? வெங்காயம், சின்ன வெங்காயம் தானே கடிச்சிட்டு சாப்பிட்டோம். கண்டிப்பாக சார்.
உள்ள வந்து நம்ம சமையலுக்கு அதிகப்படுத்த போடுறது என்னது, பூண்டு குழம்புலாம் எதுக்கு வச்சு சாப்பிட்டோம், உடம்புல உள்ள கொழுப்பை கரைக்கிறதுக்கு தான். நம்ம வந்து ஜிம்முக்கு போகணும், அதுக்கு போகணும், இதுக்கு போகணும்லாம் அவசியம் இல்லை. இந்த உணவு முறையை கடைபிடிச்சாவே போதும். இதை நம்ம ரெகுலராக டெய்லி காலையில் ரெண்டு ரெண்டு சாப்பிட்டு வந்தாவே உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். நல்லா உடம்புல உள்ள உள் உறுப்புகள்லாம் நல்லா வேலை செய்ய வைக்கும். இது சிம்பிள் சிம்பிள். இது நம்ம அதாவது எந்த விதமான செலவும் இல்லாமல் செஞ்சுக்கிறது. இதுக்கு முன்னாடி எப்படியோ இன்னையிலேருந்து நம்ம கடைபிடிக்க ஆரம்பிச்சோனாவே ஒரு மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு நல்ல ஒரு கண்ட்ரோல் வந்துடும். ஓகே, அதை நம்ம மறுபடியும் கண்டினியூ பண்ணும்போது உடம்பெல்லாம் பலப்படுத்த ஆரம்பிச்சிடும். அதுக்கு தான் 90 நாள் இதெல்லாம் செய்ய சொல்கிறது. சூப்பர். இரண்டு மண்டலங்கள் அப்படிம்பாங்க. இரண்டு மண்டலங்கள் செய்யும் போது உடம்புல உள்ள எல்லா நாடி நரம்புக்கும் வேலை கொடுக்கும். டெய்லி நம்ம சாப்பிட்டுட்டு வரணும். அது அடுத்தது ஒரே நாளில் சாப்பிட்டாலாம் கிடையாது. டெய்லி ரெண்டு ரெண்டு ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஒரு மாதத்தில் உடம்பு கண்ட்ரோலுக்கு வந்துடும். நம்ம இதெல்லாம் தேவையில்லாதெல்லாம் வெளியில் தள்ளும், தேவையானதை ஏற்றுக்கும் உடம்பு. அதுதான் இயற்கையில் நம்ம இறைவன் படுத்த படைப்பு நம்மளோட உடல். ஓகே, தன்னந்தானியமே எல்லாமே சரி பண்ணிக்கும். ஆனால் அதுக்கு தேவையான இன்புட்டை கொடுக்கணும். கண்டிப்பாக சார், இன்புட் கொடுத்தா தான் அவுட்புட் ரிசல்ட் வரும். நம்ம தேவையானது ஒரு உடல் பயிற்சி செய்யணும். ஒரு குறைஞ்சது ஒரு 15 நிமிஷம் குறைஞ்சது நல்லா செஞ்சு பழகிட்டோம்னா 1.5 மணி நேரம் வரைக்கும் கூட செய்யலாம். ஒரு பழக்கத்துக்கு வரக்கத்துக்கு வாங்க பழகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு 10 நிமிஷம் ஆச்சு செய்யணும். அதுக்கு தான் செய்கிறவங்களை பார்த்தா நம்மளுக்கும் செய்யணும்னு தோணும். கண்டிப்பாக சார், இதேது ஒரு கெட்டதை சேர்க்கும் போது அதை செய்யணும்னு தோணுங்கிற போது ஒரு நல்லதை பார்க்கும்போது அதையும் தோணணும். தோணுச்சுன்னா நம்ம வந்து பழக ஆரம்பிச்சிட்டோம்னா அது பழக்கம் வந்துடும். இதுதான் வந்து வாங்க பழகலாம். சார், இவ்வளோ விஷயங்கள் சொன்னீங்க, சூப்பர் சார். பட் ஆனால் நைட்டு நல்லா தூங்கணும் சார். எந்த ஒரு டென்ஷனும் டக்குன்னு போய் படுத்த உடனே தூக்கம் வந்துடணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? ஏன்னா இப்போல்லாம் தூக்கம் வரணுனாவே ஃபஸ்ட்டு ஃபோனை தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. கொஞ்சம் நேரம் ஃபோன் பார்த்துருந்தா அப்படியே தூங்கிடுவேன். அது அப்படி பழகிட்டாங்க மக்கள் வர வர. எல்லாருமே மக்கள் பெரியவங்களேருந்து குழந்தைங்க வரைக்கும் ஃபோன் பார்க்குறாங்க, அப்படியே ஃபோன் என்ன பார்த்துட்டுருக்காங்களோ அப்படியே தூங்கிடுறாங்க. கேட்டால் ஃபோன் பார்த்துட்டு தான் தூக்கம் வந்துடும் அப்படின்றாங்க. அப்படியே மாறிடுச்சு பார்த்தீங்களா எப்படி? இப்போ இருக்க சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா எல்லாம் அதோடு தான் நம்ம வாழ்ந்துகிட்ருக்குறோம் ரைட்டுங்களா. இருந்தாலும் என்ன பண்ணணும்னா தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 1.5 மணி நேரம்னாச்சு அதை நிறுத்தி வைங்க. எது சார்? மொபைல். ஓகே. ஏன்னா இப்போ சொன்னீங்கல்ல அதை பார்த்தா தான் தூக்கமே வருதுன்னு, பார்த்துட்டு தான் தூக்கம் வருதுன்னு அதை கொஞ்சம் நிறுத்தி வச்சுக்கிங்கனாவே உடம்பு 1.5 மணி நேரம் ஆரோக்கியமாக இருக்கும். 1.5 மணி நேரமா? ஆமாம், அந்த 1.5 மணி நேரம் நிறுத்தி வச்சோம்னாவே ஆரோக்கியமாக இருக்கும். அப்படி சொல்ல வரீங்க. ஓகே ஓகே. இதுக்கு இதை நீங்கள் இதெல்லாம் மறக்கணும் அப்படின்னா இந்த 1.5 மணி நேரம் ஒதுக்கி வச்சுட்டு நைட்டு படுக்க போவது மட்டும் ரோஜா குல்கந்து. நீங்கள் பீடா சாப்பிடுவீங்கல்ல? ஆமாம் சார். பீடாவில் எல்லாமே சேர்ப்பாங்க. ரோஜா குல்கந்துன்னு தனியாகவே இருக்குது. அதை வந்து வாங்கி வச்சுக்கிட்டு சும்மா 1 டீஸ்பூன் சாப்பிடுங்க. சும்மா அப்படியே சாப்பிட்லாமா? சும்மா வெறும் வாயில். அந்த ரோஜா குல்கந்துன்னா வேறு ஒன்றும் கிடையாது, ரோஜா இதழ்கள். பன்னீர் ரோஜா இதழ்கள் இருக்கு, அதை வந்து தேனில் ஊற வச்சது. தேனுங்கிறது மா மருந்து, அறுசுவை மா மருந்து. இந்த ரோஜா இதழ்களை உள்ளே போட்டு அப்படியே ஊற வச்சுருப்பாங்க. அதாவது இதழ்கள்லாம் பறித்து காய வச்சு எல்லாம் வெயிலில் காய வச்சு தேனில் போட்டு ஊற வச்சுருது. அந்த ரோஜா குல்கந்தை அந்த டப்பாவில் போட்டு ஒரு கண்டெய்னரில் வச்சுட்டிங்கன்னா, ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் வச்சுட்டிங்கன்னா அதை அள்ளி 1 ஸ்பூன் எல்லோருமே சாப்பிட்லாம். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் சாப்பிட்லாம். சாப்பிட்டுட்டிங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துலேயே தூக்கம் வந்துடும். அவ்வளோ பவர் அதுக்கு. அது அவ்வளோ பவர் உண்டு. சூப்பர் சார். அது சார் இன்னொரு விஷயம் நான் கேள்விப்பட்டிருக்கேன், அது சும்மா சாப்பிட்றதோட வெத்தலையில் வச்சு சாப்பிடுவாங்க. தாராளமாக நைட்டு வெத்தலை வச்சா வாயெல்லாம் கொப்பளிக்கணும் அது மாதிரி இருக்குது. நீங்கள் 3 வேளையும் எடுத்துக்கலாம். ஓகே. நைட்டு படுக்கும்போதுக்குன்னு அதுக்கொன்னும் உற்சாகமே தனி. நீங்கள் பகலில் செய்கிற வேலைக்கும் நைட்டு செய்கிற வேலைக்கும் உற்சாகம் தனி. அப்படிங்கும்போது நைட்டு சாப்பிடும்போது நல்ல உற்சாகமாக தூக்கம் வரும். ஓகே சார், செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக சார், நான் முயற்சி பண்ணுறேன். நைட்டு உங்களுக்கு தூக்கம் வரலன்னா சார் சொன்ன மாதிரி அந்த குல்கந்தை வாங்கி நீங்களும் சாப்பிட்டு முயற்சி பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா தூக்கம் வரும். ஸோ நிறையா விஷயங்கள் இதை முடிச்சுக்கலாமா சார்? நைட்டு உங்களுக்கு சரியாக தூக்கம் வரலன்னா சார் சொன்ன மாதிரி அந்த குல்கந்து விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நான் நல்லா தூங்கினா தான் நம்ம உடல் அடுத்த நாளைக்கு வந்து நல்லா இயங்கக்கூடிய ஒரு சக்தி கிடைக்கும். ஸோ நல்லா ஆரோக்கியமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சார் நமக்காக வந்து நிறையா விஷயங்கள் நல்ல வழிகள் சொன்னார். அதை தவிர சார் இன்னொரு விஷயங்களும் பண்ணிட்டுருக்காங்க, அதான் ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துட்ருக்காங்க. எது எதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, தோள்பட்ட வலி, கழுத்து வலி, முதுகு வலி, அப்புறம் நாட்பட்ட சர்க்கரை பிரச்சனைகள்,
அப்புறம் மனம் சார்ந்த பிரச்சனைகள், உடல் சார்ந்த அனைத்து பிரச்சனைகள், அதாவது உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கோ அத்தனை ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து சார் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காரு. ஒரு தடவை வந்தா போதுங்க இங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதுக்கு, மறு தடவை வர தேவையில்லை. என்னடாப்பா ஒரு தடவை வந்தா போதுமா எல்லாமே கியூர் ஆயிடுமா அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கு தெரியுது. நீங்க ஃபர்ஸ்ட் முத தடவை வந்தீங்கன்னா இங்கே ட்ரீட்மெண்ட்டும் சார் கொடுக்குறாரு. ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு பயிற்சிகளும் சொல்லி கொடுக்குறாரு, சில பயிற்சிகளும் சொல்லி கொடுக்குறாங்க. வீட்டில் இருந்துகிட்டே அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு உங்கள் உடலை எப்பயுமே நீங்கள் ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். சாரை எப்போ வந்து பார்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம சார்ட்டி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்கள் சார். அதாவது பார்த்திங்கன்னா முசிறில் வந்து திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் நான்கு நாள் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். அப்பாயின்மெண்ட் வேணுங்கிறவங்க ட்ரீட்மெண்ட் வர்றதுக்கு முத நாளே அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கணும். இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா சென்னை டி நகரில் வெள்ளி, சனி, ஞாயிறு மூணு நாள் அங்கே அப்பாயின்மெண்ட் வேணும்னாலும் முத நாளே அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டிங்கன்னா அங்கே வந்து பார்த்துக்கலாம். இங்கே இருக்கிறவங்க இந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா வந்து அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு வந்து பார்த்துக்கலாம். அங்கே உள்ளவங்களுக்கும் இதே நம்பரில் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டிங்கன்னா அங்கே வந்து பார்த்துக்கலாம். ஓகே ஓகே சார், சூப்பர் சார். இவ்வளோ நேரம் எங்களுக்காக டைம் ஒதுக்கி நீங்கள் நிறைய சந்தைகள் கேட்டோம், அதுக்கெல்லாம் நீங்கள் நல்ல பதிலும் சொன்னீங்க, நிறைய விஷயங்கள் எங்களுக்கு சொன்னீங்க. வீட்டில் வந்துட்டு எப்படி வந்து சின்ன சின்ன விஷயங்களை சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத ரொம்ப நன்றி சார். வணக்கம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா சாரோட நம்பர் கீழே டிஸ்பிளேல இருக்குது, அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து புக் பண்ணிக்கோங்க. புக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சார்ட்ட வந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். இதே மாதிரி அடுத்து இன்னொரு பதிவில் வந்து உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாஷா, நன்றி சார்.